தியானம் தியானம் என்ற வார்த்தையை நம்ம நிறைய தடவை கேள்விப்படுறோம் ஒரு ஒரு ச ஒரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சமயங்களில் கேள்விப்படுறாங்க ஆனால் தியானத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய முறைகளும் இருக்குது என்னென்ன முறைகள் எந்த முறைகள் சரி எதை நம்ம செய்கிறது அப்படின்னு அந்த தேடுதல் உள்ளவர்களுக்கு தோன்றலாம் இது நியாயம்தான் என்னெல்லாம் கரெக்டு நமக்கு தெரியாது ஈஷாவா ஓஷோவா பகவத் ஐயாவா பகவான் பாபாவா பத்ரிஜியா மாதாஜியா இல்லையா வேதாந்த மகரிஷியா இல்லை பிரம்மகுமாரிகளா நம்ம இந்தியாவிலேயே இத்தனை இதுவும் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இன்னும் எத்தனையோ இருக்குது எத்தனையோ முறைகள் இருக்குது எத்தனையோ கொண்டு வந்தவங்களும் இருக்காங்க அப்போ எல்லாம் என்ன தியான முறை எது சரியானது எல்லா தியான முறைகளும் சரி தான் ஏன்னா எல்லா நதிகளும் போய் ஒரு கடலில் தான் கலக்கப் போகுது எல்லோரும் அவங்கவுங்க புரிஞ்ச சத்தியத்தை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முறையில் சொல்லித்தராங்க இதில் ஞானம் அடைந்ததை அப்போ எடுத்து பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் ஞானம் அடைகிறாங்க இப்போ ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானம் அடைஞ்ச பிறகு மௌனத்துக்கு போயிடுறாரு அவர் மௌனத்தின் மூலமாகவே தன் ஞானத்தை வெளிப்படுத்தினார் நம்ம இவங்க மீராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடல் பாடல் அதன் மூலமாக மட்டுமே அவங்களோட ஞானத்தை அவங்க அடைய முடிஞ்சுது இப்போ ரூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் கவிதை பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆடல் ஆடிக்கிட்டே இருப்பாராம் அவரை உட்கார கூட வைக்க முடியாதான் அந்த ஆடல் மூலமாகவே அவர் தன்னோட தனக்குள்ள இருக்க இறைத்தன்மையை அடைஞ்சார் இப்போ ராம ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பாதையில் வந்துட்டு இருக்கும் போது ஒரு மாலை நேரத்தில் அந்த இயற்கையோட அற்புத தன்மையை ஒரு கணம் அந்த மாலை மங்கும் நேரம் அந்த பறவைகள் சட்டென்று பறக்கும்பொழுது அந்த சப்தத்தில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து நம்மளோட அது அவரோட இறைத்தன்மையை அந்த கணத்தில் அவர் உணர்ந்தார் புத்தர் பல இடங்களுக்கு அலைஞ்சி கடைசியில் எதுவுமே என்னால் முடியலன்னு ஒரு போதி மரம் அது அமர்ந்த பிறகு தான் அவருக்கு போதி மரம்னு அதுக்கு பேர் வந்திருக்கலாம் அந்த மரத்துக்கு அடியில் அமர்ந்து அவர் தன்னோட ஞானத்தை எதுவுமே எனக்கு வேண்டான அந்த தேடுதலை விடும்போது தனக்குள்ள அந்த இறைத்தன்மையை உணர்ந்தார் அப்போ முறைகள் எப்படி இருக்கலாம் அவங்க ஞானமடைந்த நிலைகள் இப்போ இருக்கலாம் மகா மகாவீரரை பார்த்திங்கன்னா மிருகங்களோட அந்த மாடுக அந்த ஒரு நிலை அந்த ஒரு உக்கார அமர அந்த நிலையில தன் ஞானத்தை அடைந்தாருன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் சிலர் புத்தகத்தை வாசிக்கும் போது அதன் மூலம் ஒரு ஒரு ஒளி தோன்றி அதற்கப்புறம் அவங்க வந்து அமைதியா இருக்கும்போது தன்னுள்ள அந்த ஞானத்தை பெறறாங்க அப்ப ஞானத்தை பெறத்துக்கும் பல வழிகள் இருக்கு ஞான முறைகளும் பல வழிகள் இருக்கு அப்ப நம்ம எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறது இப்போ இந்த பிரமிடு தியான ம மன்றம் அப்படிங்கிறதுக்கும் என்ன மற்ற தியான முறைகளுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது நான் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு உணர்ந்து தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இங்கே முதல்ல சொல்கிறது இது மிக எளிதானது இலவசமானது இந்த ரெண்டு வார்த்தைகளும் நம்மளோட பகுதிவீக வாழ்வில் புரிய வச்சுருக்கிறது வேறு மாதிரி எதுவுமே எளிதாக இருந்தால் அது அவ்வளோ நல்லதில்லை நம்ம சிரமப்பட்டு எது கிடைக்குதோ அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோம் எதையுமே ரொம்ப ஈஸியாக உனக்கு வாழ்க்கையில் கிடைக்காது நீ வந்து நிறைய முயற்சி பண்ணணும் அதற்கான சிரமத்தை நீ கொடுத்தாதான் உனக்கு எதுவுமே எளிதாக கிடைக்கும் அப்படி அப்படின்னு நம்ம வந்து பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு எளிதானதுன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு தோன்றல் வருது அவ்வளோ எளிதாக இருக்குமா இவ்வளோ ஒரு பெரிய ஞானம் நமக்கு அவ்வளோ எளிதாக கிடச்சிருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடுத்து இலவசமானது நம்மளோட அந்த பௌதிமான் மீண்டும் நமக்கு இலவசம்னா அது ஒரு சரியில்லாத பொருள் அதாவது நமக்கு யாரோ தேவையில்லாத பொருளை கொடுக்குறாங்க இலவசமாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நிறைய மக்கள்கிட்ட இருக்குது நம்ம ஏதோ இந்த பொருள் வேண்டாத பொருள் சீப்பான பொருள் அதைத்தான் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இலவசம்னு பேர் கேட்கும்போது கூட ஒரு இங்க ஒரு விளக்கம் வரலாம் என்ன இது இலவசமாக யாராவது சொல்லி தருவாங்களா அப்படின்னு அப்போ ஏன் பத்ரிஜி இதை எளிதான தியானத்தையும் இலவசமான தியானத்தையும் அவரை அறிமுகப்படுத்தி இருக்கணும் அவர் மிகப்பெரிய ஞானி எதற்காக இதை அனுமப்படுத்திருக்கணும் ஏன்னா ஒரு பிரபஞ்ச உண்மையே அறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானத்தை வில வைக்க முடியுமா விலை மதிப்பில்லாதது கூட இலவசமாக தான் கொடுக்க முடியும் விலை குறைவானது அதாவது ஒரு மதிப்பே இல்லாததையும் நம்ம இலவசமாக கொடுக்கலாம் ஒரு தாயோட அன்பு விலை மதிப்பில்லாதது அதற்கு எப்படி நீங்கள் விலை வைப்பீங்க அந்த மாதிரி பிரபஞ்சத்தோட கருணையை கொடுக்கக்கூடிய இந்த தியானத்துக்கு விலை வைப்பது தவறுன்னு அவர் உணர்ந்துருக்கலாம் அதனால அவர் விலை வைக்கக்கூடாது இது இலவசமாக தான் அத்தனை பேருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் கொடுத்தது அதனால் எதுக்கும் நேரடியான பொருளை நம்ம எடுத்துக்கக்கூடாது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு அதை நம்ம போய் கவனித்து நமக்குள்ளே அதை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி ஆய்வகம் பண்ணால் மட்டுந்தான் எது சரியான பாதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் எந்த பாதை எனக்கு வந்து அது சரியான பாதையாக இருக்க முடியும் எந்த பாதை எனக்கு வந்து எளிதாக இருக்க முடியும் இதை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது இந்த பிரமிதியான பாதை மிக மிக எளிதானது இலவசமானது இது போய் அத்தனை பேருக்கும் சேர்ந்ததுன்னா எல்லா மக்களும் ஞானத்தை தேடுற பாதையில் மிக எளிதாக இதில் ட்ராவல் பண்ணி அவங்கவுங்க வழியில் ஞானத்தை அடைய முடியும் நன்றி <laughs>